திண்டுக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் அரசு நர்சிங் பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 3 வருட டிப்ளமோ 4 வருட பட்ட படிப்புகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி பள்ளியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். நர்சிங் பயிற்சி பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் ஆரோன் சுந்தர் என்பவர் நர்சிங் பயிற்சி பள்ளியில் பயின்று வரும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை டியூஷன் எடுப்பதாக கூறி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அத்துடன் மாணவியை தனது செல்போனில் ஆபாசமாக படமெடுத்து வீடியோவை காட்டி மிரட்டி அழைக்கும் போதெல்லாம் தனது ஆசைக்கு இணங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாகவும் ஆசிரியர் ஆரோன் மிரட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவி ஆசிரியர் ஆரோன் மிரட்டல் குறித்து திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் திண்டுக்கலைச் சேர்ந்த மற்றொரு மாணவியும் ஆசிரியர் ஆரோன் சுந்தர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்துள்ளார். மேலும் பயிற்சி பள்ளியில் 20 மாணவிகளை இதேபோல் ஆரோன் சுந்தர் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த புகாரில் மாணவி தெரிவித்திருந்தார். மாணவிகளின் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான ஆசிரியர் ஆரோன் சுந்தரை தேடி வருகின்றனர். தினந்தோறும் மாணவிகளை தனது வீட்டிற்கு ஆரோன் சுந்தர் அழைத்து வந்ததை சிறப்பு வகுப்பெடுப்பதற்காக என நினைத்ததாகவும், போலீசாரின் விசாரணைக்கு பிறகே ஆரோன் சுந்தரின் கொடூர செயல்கள் தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் அதிர்ச்சியுடன் கூறுகின்றனர். ஆரோன் சுந்தரின் அருகில் வசிப்போர் இப்படி வந்து போலீஸ் வரவும் தான் எங்களுக்கு எல்லாமே லீக் ஆச்சு, எங்களுக்கும் தெரியாது. இந்த புகார் குறித்து பயிற்சி பள்ளியில் முதல்வர் சித்ராவிடம் கேட்டபோது ஆசிரியர் ஆரோன் சுந்தர் மீதான புகார் உண்மைதான் என்றும், தற்போது 2 மாணவிகள் புகார் அளித்துள்ள நிலையில் முழுமையான விசாரணைக்கு பிறகு ஏராளமான மாணவிகள் புகார் தெரிவிக்கலாம் என்றார். எனக்கு மேல ஒரு அதிகாரி 2 பேர் இருக்காங்க, அப்ப அவங்கதான் அதை சொல்லணும் இல்லையா? நான் சொல்லக்கூடாதுன்னா நான் வந்து என்னுடைய கஷ்டங்களை வந்து பிள்ளைங்க கஷ்டங்களை அதிகாரிக்கு கொண்டு போயிருக்கேன். என்னுடைய டியூட்டி அது. புகாரின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மாலத்தியிடம் கேட்டபோது ஆசிரியர் ஆரோன் சுந்தர் மீது புகார்கள் வந்துள்ளதாகவும், இதுகுறித்து விசாரணை நடத்த மருத்துவமனை கண்காணிப்பாளர் தலைமையில் குழு அமைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் பழனி முத்துக்குமாருடன் ராஜ்குமார்.